விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்க நம்மளுடைய அரையிறுதி சுற்றுல திருவிழா கோலத்துல ஆட வராங்க. ராமநாதபுரத்துல இருந்து கலை இளமணி லேகா ஸ்ரீ. என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க இன்னைக்கு? கெட்டப்லாம் பார்க்கவே சூப்பரா இருக்கு, மங்களகரமா இருக்கு. என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறீங்க எங்களுக்காக? கரகாட்டம். கரகாட்டம் ஆட போறீங்களா? வாவ், நம்மளோட நம்ம தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய ஆட்டம்னே சொல்லலாம் கரகாட்டம். நீங்க எப்படி இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி இந்த கரகாட்டத்தை பாக்குறதுக்காக நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் அண்ட் ஆல் தி பெஸ்ட். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் நம்மளுடைய லேகா ஸ்ரீக்காக. ஆ
ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க நம்மளோட லேகாஸ்ரீ. ஆக்சுவலாக வந்து திருவிழா அப்படின்னாலே இந்த மாதிரி கரகாட்டம் இல்லைன்னா அது வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. அந்த வகையில் அவங்க கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு திருவிழா அப்படின்றதுக்கு ஃபுல்ஃபில்லான ஒரு பர்ஃபார்மன்ஸ். இவங்க ஆடுறதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கவலையாகவும் கொஞ்சம் பொறாமையாகவும் இருக்குது. கவலை எதுக்குன்னா நம்மளுடைய பாரம்பரிய ஆட்டத்தை வந்து கற்றுக்க முடியலையே அப்படின்ற கவலை இருக்குது. பொறாமை எதுக்குன்னா இப்படி வந்து என்னாலையும் ஆட முடியலையே அப்படின்னு கொஞ்சம் பொறாமையாகவும் இருக்குது. ஓகே, இப்படியே வள வளன்னு பேசிட்டு இல்லாமல் நம்மளோட மாஸ்டர் நம்ம கூப்பிடலாம். சரவணன் மாஸ்டர். கண்டிப்பாக லேகாஸ்ரீ, அந்த ஒரு பயிற்சி அளித்த இடத்துல வந்து எப்படியும் பெண்கள், குழந்தைகள், ஆண்கள் எப்படியும் ஒரு 100 பேருக்கு மேலே கண்டிப்பாக இருந்திருப்பாங்கள்ல. ஏன்னா ஒரு 100 பேர் கூட ஒன்றா இருந்து பயிற்சி நீங்கள் எடுத்தப்பவே இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கீங்க. இதே உங்களுக்கு தனியாக இருந்து நீங்கள் இன்னும் ஒரு மாஸ்டர் இருந்து சூப்பராக சொல்லி கொடுத்துருந்தா கண்டிப்பாக இன்னும் நீங்கள் நிறைய பண்ணியிருப்பீங்க. இதில் இன்னும் பண்ண முடியும் உங்களால். ஏன்னா நீங்கள் இப்போவும் சின்ன பொண்ணு தான், குழந்தை தான். இன்னும் உங்களால் நிறைய பண்ணுறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உண்மையாக இதை நீங்கள் வச்சு ஆடும்போது ஒரு 5 நிமிஷம் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம தமிழ் பண்பாட்டு கரகம் இதை பார்க்குறதுக்கு சாங்குமே வந்து ஒரு நல்ல எனர்ஜியாக பீட்டு சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், ஆக்சுவலாக ஒரு விஷயம் உங்ககிட்ட வந்து ஆங்கர் ஒன்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அவங்களுக்குமே வந்து பார்க்க சந்தோஷமாகவும் பொறாமையாகவும் ஆசையாகவும் இருந்துச்சுல. நம்ம தமிழன் தொலைக்காட்சி எப்பவுமே ஒரு விஷயம் செய்யும், யார் என்ன ஆசைப்படுறாங்களோ மேடையில் பண்ணணும்னு அதை கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு நீங்கள் எப்படி இதை நீங்கள் பயிற்சி எடுத்துன்னு சொல்லி கொடுத்து பார்க்கலாமா? அவங்க டான்ஸ் பண்ணி என்ன பார்க்கலாமா? சத்தியமா நிக்காதுங்க. ஏங்க, ஓகே போகலாமா? சொல்லுங்க எப்படி இருந்துச்சு? என்னால ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு 50 செகண்ட்ஸ் கூட தலையில வச்சு கரகம் ஆட முடியல. எப்படிதான் ஆடினாங்களோ தெரியல. இனிமே இவங்க இன்னில இருந்து என்னோட குரு. நான் இனிமே நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பாருங்க, நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் நல்லா பண்ணுவேன். என்ன உங்களுடைய சிஷியை என்ன ஏற்றுக்கோங்களேன், எனக்கு சொல்லி கொடுங்களேன் ப்ளீஸ். அதாவது என்னன்னா, ஒரு நிமிஷம் கூட நம்ம என்ன டான்ஸ் ஆடினாலுமே நம்ம தமிழ் பாரம்பரிய நடனத்துக்குன்னு எப்பவுமே வந்து தனி ஒரு பவர், ஒரு மதிப்பு, சிறப்பு, மரியாதை எல்லாமே இருக்குது. அதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு தான், சரிங்களா? ஏன்னா அவங்க இவங்க வந்து ஒரு 5 நிமிஷம் வச்சு ப்ராக்டிஸ், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க இதுக்காக டான்ஸ் பண்ணி. ஆனால் அவங்க வந்து நம்ம சொன்னதும் அவங்க பண்ணதுக்கு இப்போ பெரிய பாராட்டுகள். இருந்தாலும் அந்த 1 நிமிஷம் நீங்கள் உங்கள் தலையில் வச்சு ஆடும் பொழுது மேவே நிறைய அந்த கஷ்டம், தலை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், சின்ன இங்கே தான் இருக்கணும், இதுக்கு மேலே போகக்கூடாது, கழுத்து அசைக்கூடாது, கண் பார்வை வந்து நேராக தான் இருக்கணும், இப்படி இப்படி பார்த்தா கூட நமக்கு தலை இதாக நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அவ்வளோ விஷயமும் நீங்கள் வழிகளை தாங்கி அதை நீங்கள் சாதனையாக இது பண்ணியிருக்கீங்க. உண்மையாகவே வந்து ரொம்ப பெரிய விஷயம். இன்னும் நீங்கள் நிறைய பண்ணுறதுக்கு நம்ம தமிழன் தொலைக்காட்சி சார்பாகவும் ஆடுகளம் குழுவினர் சார்பாகவும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி.